Hello guys, so in this video, we will talk about college. So, we will explain the college in detail in this video. Vivekananda Institute of Management Studies. So, இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இது வந்து அண்ணா யுனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு B ஸ்கூல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிசினஸ் ஸ்கூல். இங்க வந்து பாத்தீங்கன்னா MBA மட்டும் தான் இருக்கு. சோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாவே இருக்கும். நீங்க பாத்தீங்கனாலும் தெரியும். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இது வெறும் MBA மட்டும்ங்கறதனால இது வந்து உங்களுக்கு MBA கோச்சிங் வந்து சூப்பரா இருக்கும் உண்மையா. ஏன்னா இது வந்து நார்மல் காலேஜை விட இது நல்லா இருக்கும். ஏன்னா இது பி ஸ்கூல். ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அரௌண்ட் 10 lakhs 10 lakhs கே 10 lakhs இருந்து 15 lakhs வரைக்கும் வாங்குறாங்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா. பர் இயர் 5 lakhs அந்த மாதிரிலாம் கூட பி ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த காலேஜோட ஃபீ உங்களுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்கூலோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 வருஷத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 lakhs அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு ஃபீ வந்து இதுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் வேறு எந்த பி ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து உங்களுக்கு 3 lakhs கேட்பாங்க. ஸோ இல்லைன்னா 2.5 lakhs அது கேட்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்குது. ஸோ என்னால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல, ஆனாலும் எனக்கு ஒரு பி ஸ்கூலில் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விம்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாப் கம்பெனிஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இட்டுட்டு போவாங்க. ஸோ அப்ராட் கம்பெனிஸும் இவங்கக்கிட்ட நிறையா வர்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ராட்லேருந்தும் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இவங்க வந்து அப்ராட் கம்பெனி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துபாயில் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து மேட் எழுதியிருந்திருக்கலாம், இல்லை கேட், இல்லைனா வந்து டான்செட் கூட நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம். ஸோ இது மூணுமே நான் வச்சில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் மூலயமா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எழுதலைனாலும் நீங்கள் வந்து இந்த பி ஸ்கூலில் வந்து எலிஜிபிள் ஆகலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். நீங்கள் அது மட்டும் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து எந்த என்ட்ரன்ஸ் இல்லைன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்போது கரண்ட்டாக அவங்க என்ன கேட்குறாங்கன்றது தெரியல. ஸோ மேபி சான்சஸ் கம்மி தான். என்ட்ரன்ஸ் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் இல்லாதவங்க வந்து இங்கே படிக்கணும் அப்படிங்கிறபோது இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இன்சைட் த கேம்பஸ் அவங்க ஹாஸ்டல்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. மீது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா. அட்மிஷனுக்கு நான் நம்பர் உங்களுக்கு தரேன். நீங்கள் இதை பார்த்து அட்மிஷன் என்கொயர் நீங்கள் பண்ணலாம். கமெண்ட்லேயும் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம், இல்லைனா மொபைலில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அஃபோர்ட் பண்ண முடியல பட் ஒரு டீசன்ட் பே ஸ்கூலில் என்னால் நான் படிக்கணும் என்னோடய MBA அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு என்ன என்கொயர் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.